Hello friends, welcome to Abhi's Food Galley. இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெசிபி செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு குக் பண்ண ரைஸ் சேர்த்துக்கறேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க. இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸில சேர்த்துட்டு லைட்டா ஒரு அரை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ ஒரு பவுல்ல நம்ம மிக்ஸியில அரைச்சு எடுத்து வச்சிருக்க ரைஸ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஸோ அது தாளிக்கிறது எப்படின்னா, ஒரு கரண்டியில் எண்ணெய், கடுகு, அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே தாளிச்சுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க சாதத்து கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக பால் செஞ்சுட்டு நடுவில் கொஞ்சமாக ஊறுக்கா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் இதை நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ரைஸுக்குமே இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க, நடுவில் பிக்கல் வச்சுட்டு. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. பாருங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பால்ஸ் மாதிரி. இது இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். அந்த ரைஸ் பால்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆகிறதுக்காக இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ரைஸை பாயில் பண்ணி வச்சுருக்கிறத இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க ரைஸ் பால்ஸை வந்துட்டு இந்த மாதிரி மைதா லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் 2 தடவை கூட நல்லா பண்ணிக்கலாம். அந்த மைதா மிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மைதா லிக்விடில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நான் எல்லா பால்ஸையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ இதை நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. நல்லா வெளியே இருக்க லேயர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம டேஸ்டியான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வர ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.